ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேனுஃபேக்சரிங் தமிழன். இந்த வீடியோவில் நம்ம கிசு ஐஎன்யூ அப்படிங்கிற காயினை பற்றியும் அதை எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இந்த கிசு ஐஎன்யூ பார்த்தீங்கன்னா 2764வது ரேங்கில் இருக்குது. இதோட வேல்யூவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான், 60 தள்ளி தான் இருக்குது. சிபாவை விட ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்லலாம். இதோட மேக்ஸிமம் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 100,000 ட்ரில்லியன் இருக்குது. டோட்டல் சப்ளையும் 100,000 ட்ரில்லியனுக்கு பக்கமாக வந்துருச்சு. கிட்டத்தட்ட மேக்ஸிமம் சப்ளைவே நெருங்கிருச்சு. மீம் காயின்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கிசு ஐஎன்யூவுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது, நல்ல ஒரு ரேஞ்சுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இதை எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம். நம்ம இதை நம்ம ஹாட்பிட் எக்ஸ்சேஞ்சில் தான் வாங்க போகிறோம். இதோட ரேட்டும் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இது ரொம்பவே கம்மியான ரேட்டுங்கிறதுனால இதை நேனோ யூஎஸ்டி அப்படிங்கிறது மூலிமா தான் வாங்க முடியும். இப்போ நம்ம யூஎஸ்டியை நேனோ யூஎஸ்டியாக மாற்றிக்கலாம். இப்போ 2 USDயை நேனோ யூஎஸ்டியாக மாற்றினாக்க எவ்வளோ வருதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ மாற்றியாச்சு. வேலெட்டில் பார்த்தீங்கன்னா NUSD வந்துருச்சு. இந்த எக்ஸ்சேஞ்சஸோட லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மார்க்கெட்டில் போய் கிசு ஐஎன்யூ வாங்குகிறோம். இதில் நம்ம டைரெக்டாக யூஎஸ்டி கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமான வேலை, அதனால நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் எதுலையாவது ஒரு இதில் வாங்கி அதிலேருந்து கொண்டு வந்துக்கலாம். சப்போஸ் நம்ம ட்ரானாக மாற்றி இங்கே கொண்டு வந்துட்டோம்னா டிரான்சாக்ஷன் ஃபீஸ் ரொம்பவே கம்மி. இது வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸ் இல்லை, நீங்கள் வாங்குறதும் வாங்காததும் உங்களோட விருப்பம். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.